இந்தியாவில் பேங்கை எதுக்கு இருக்குதுன்னா, நம்ம கையில் இருக்க பணத்தை எல்லாம் திருடி கொண்டு போய் நீரவ் மோடிக்கும் விஜய் மல்லையாவுக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்கறதா வச்சிருக்கிறாங்க. ஏனால் சூத்திரனுடைய பணத்தை பிராமணர்கள் உயர் சாதி திருடி கொள்ளலாம் என்று மனு தர்மம் எழுதியிருக்கிறது. நாடாடா நடத்துறீங்க நீங்க, இது நாடாது. 3000 கோடி ரூபா 5000 கோடி ரூபா ஏமாத்துவானாமா, அருண்ஜேட்லிய பாராளுமன்றத்தில் பார்ப்பேன் சொல்லுவானாமா, இவர் நான் பார்க்கலன்னு சொல்லுவானாமா, என்ன கடை கதை? ஐரோப்பாவில் திருமுறை கிளம்பிட்டா அவளை பெங்களூர்ல இறங்கிட்டா அரசு பண்ணு சொல்ல தெரியுது இல்லை அவன் அரசுக்கு? நீரவ் மோடி கிளம்புறது உனக்கு தெரியாதா? இங்க இருக்க அத்தனை திருட்டு பயணம் கிளம்புறது உனக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். அதான் சொல்றேன், இந்த நீதிமன்றம் காவல்துறை சிறைச்சாலை எல்லாம் யாருக்கு இருக்கு? நம்மள மாதிரி அப்பாவிகளுக்கு சூத்திரர்களுக்கு இருக்குது. அது பிராமணர்களுக்கோ சத்திரியர்களுக்கோ வைசியர்களோ கிடையாது. அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு பிஜேபி செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் மனு தர்மத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. அதை யார் அம்பலப்படுத்தணும்? நீ தான் அம்பலப்படுத்திருக்கணும். உன்னுடைய பொறுப்பு அது. நீ தான் சமஸ்கிருதத்தை படிச்சிருக்க, நீ தான் வேதத்தை படிச்சிருக்க, இன்று ஜனநாயகத்தை நீ தான் படிச்சுட்டு இருக்க. நீ அமெரிக்கால உட்கார்ந்து வேலை பார்த்தாலும் இங்க சாதி பிரிவில் இவரெல்லாம் தாழ்த்தி வைக்கணும், விரிச்சு வைக்கணும், சாதி அடிப்படையில் நம்மள ஒன்னா இருக்கணும் சொல்லி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கார்டல், உங்களுக்குள்ள கூட அந்த ஃபேவரட்டிசம் தான் நாங்கள் சுத்தி காமிக்க விரும்புறோம். உங்களுக்குள்ள ஃபேவரட்டிசம் இருக்கா இல்லையா? சாதிக்குள் ஃபேவரட்டிசம் இருக்குதுன்னா அது சாதி வெறி தான், அது பார்ப்பனியம் தான், அதுல சமரசம் கிடையாது. எந்த சாதியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு திடீர்னு வந்து எச்ராஜா போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, ஐயோ சாமி சில காண சாமி சில காண, திருட வந்து திருடப்படி திருடப்படி ஓடிட்டு இருக்காப்ல, வேற ஒன்றும் இல்லை, திருடம் புறம் பிடி திருடம் புறம் பிடினு ஓடிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியாம எப்படியா சாமி சில காணாம போச்சு? ஏதோ பெரிய அரசுகள்லாம் அவங்க வந்து நாத்திகர்கள், அவங்கெல்லாம் வந்து இந்துத்துவ விரோதிகள் சொல்றீங்க. சாமியை திருடி வித்த கருவறைக்குள்ளவே பூஜை பண்ணக்கூடிய அந்த கூட்டம் நாத்திகரா இல்லையா? எங்களோட நீந்த நீங்க தான் நாத்திகர். நீங்க போய் அதை போய் ஒரு அதில் தட்டில் போய் 500 ரூபா 1000 ரூபா போட்டு அந்த பூஜை காமிக்கும் போது சாமி கண்ணில் படாதான்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறீங்க இல்லையா? அப்படிப்பட்ட சாமியை தூக்கிட்டு போய் திருடி வித்துட்டாங்க. அப்ப அவனுக்கு நல்லா தெரியுது இந்த சாமியில இந்த சக்தியும் கிடையாது. அந்த சக்தி வந்து வெளியே வித்தோம்னா கொஞ்சம் காசு வரும், டாலர்ல வரும், அதுதான் சக்தி. அதெல்லாம் சொல்றோம் நாங்க, எல்லாத்தையும் இந்து சொல்லிட்டு இருக்காத. இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்து தர்மம் காப்போம் சொல்றாங்க, இந்து கோவில மீட் போன் பேசுறாங்க. ஏனால் இந்து கோவில் என்று சொல்லக்கூடிய இந்த கோவில்கள், இந்த கபாலிகம் போன்ற கோவில்கள் இருக்கக்கூடிய நம் சொத்துக்கள் என்பது 4.5 லட்சம் ஏக்கர் நிலம். இந்த 4.5 லட்சம் ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தமாக இருந்ததுனா பார்ப்பனருக்கு சொந்தமாக இருந்தது. அந்த சொத்துக்களை நீதி கட்சி என்ன பண்ணுதுன்னா 1927-29 சட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறையை மாத்தி அரசாங்கத்தின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அது இனிமேல் அவங்க சொத்து கிடையாது, அரசின் சொத்து. அரசு மக்களுக்கானது, ஆக மக்களின் சொத்தாக மாறியது. அதனால நீ குதிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்து அறநிலையத்தை மூடிடு, இந்து அறநிலையத்தை மூடிடுன்றான். அதனால இந்த அறநிலையத்துறை அலுவலர்களை மிக கேவலமாக பேசுகின்ற எச் ராஜாக்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சமூக நீதியை புரிஞ்சுக்கணும், நீதி கட்சி கொண்டு வந்த சமூக நீதியை புரிஞ்சுக்கணும். அக்செப்டன்ஸ் இல்லாமல் இந்த கிரைம் நடக்காதியா? எங்கள் ஐயா வந்து எம்ஜிஆர் சுட்டுட்டாருன்னு சொன்னேன், இந்த ஒரு வாரம் என்னால் ஸ்கூலுக்கு போக முடியல. அப்புறம் எங்கள் பிரின்ஸிபல்கிட்ட போய் சொல்லி இப்படி ஒரு ரூல் போடுங்கன்னு அனௌன்ஸ் பண்ணார். அவர் யாரும் ராதாரவிகிட்ட இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. எப்படி இருந்தாலும் மனசு வேதனையாக தானே இருக்கும். தென் தே வில் கோ ஃபார் பிளாக்மெயிலிங் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸை. பாவம் அர்ஜுனை போயிட்டு அவரு நைட் டின்னர் கூப்பிடுறாருன்னு சொல்லி, நைட் ஆனால் பார்ட்டிக்கு எத்தனை பேர் வரீங்க? எத்தனை பேரை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது வெளியே? இன்னும் வருது பாருங்க நாளைக்கு நாளை. ஆனால் பத்திரிக்கையாருங்க உங்க கால் பிடிச்சி கேட்குறேன். நியூஸ் போட்டாங்களே அது போட்டு அது ஒரு வியாபாரம் பண்ணாது. இப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது விட்டுட்டான், ஃபுட்பாலை விட்டான், கபடியை விட்டான், இந்த கபடியே பெருசாக இருக்குப்பேன். அக்செப்டன்ஸ் இல்லாமல் இந்த கிரைம் நடக்காதியா? அதெல்லாம் உண்மை. எப்படி பார்த்தாலும் கடைசியில் முடி வரப்போது இதுதான். வித்தவுட் அக்செப்டன்ஸ் தட்ஸ் நோ கிரைம். இந்த கிரைம் பொறுத்தளவில் அசிங்கப்படாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. நம்ம எப்படா அசிங்கப்படுவோம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அக்செப்டன்ஸ் இல்லாமல் இந்த கிரைம் நடக்காது.